வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யத்தோட 2வது பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற காமராஜர் அரங்கத்தில் இன்னைக்கு நடந்தது. 2 வருஷங்களுக்கு அப்புறம் நடைபெற பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறதால முன்னாடியே பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்காரங்களுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைமை சார்பில் லெட்டர்லாம் அனுப்பியிருந்தாங்க. இந்த பொதுக்குழுவில் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிற பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறதால இந்த பொதுக்குழு கூட்டம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. இந்த கூட்டத்தில் 1414 பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னு மொத்தம் 2570 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக திரும்பவும் கமல்ஹாசன் வாய்மொழியாக தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுக்குழுவில் தீர்மானம். தேர்தலை எதிர்கொள்ள ஏதுவாக பூத்துக்கு குறைஞ்சது 5 பேரை நியமிக்கணும். மக்கள் நீதி மய்யம் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையை அதிகரிக்கிறதுக்காக பொதுக்குழுவில் தீர்மானம். பொதுக்குழுவில் அது தவிர மேலும் சில முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசுகிறப்போ, நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக இல்லை, நமக்காக கூட இல்லை, நாளைக்காக. தோற்ற அரசியல்வாதியை கூட நம்மளுடைய மக்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. தோற்ற அரசியல்வாதி அப்படின்னு நான் என்ன தான் சொல்கிறேன், தோல்வி அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை. அதே மாதிரி பிரதமர் பதவி அப்படிங்கிறது கூட நிரந்தரம் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ரொம்பவும் ஆபத்தான விஷயம். இது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறது உலக அரசியலுக்கே தெரியும். இந்தியாவுக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக கமல்ஹாசன் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினாரு.